எனக்கு ஸ்வீட்னாவே ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாருக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கறது பிடிக்கும். வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கா திண்டுக்கல்ல இருக்கும். திண்டுக்கல் ஹைவேல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் நம்ம வந்து ஊர் உள்ள போயிடலாம். அங்கே போய் தான் ரெசிப் பண்ண போகிறோம். இன்னைக்கு பண்ணுற ரெசிபி என்னங்கன்னா, கல்யாண வீட்டில் நாங்கள் பண்ணக்கூடிய தக்காளி ஜாம் பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் காரைக்குடி ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் என்னாவே அவங்க தக்காளி ஜாம் தான் வைப்பாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம அல்வா சாப்பிடுவோம், கேசரி சாப்பிடுவோம், ஃபீர்னி சாப்பிடுவோம். பட் இந்த ஜாம் பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் தக்காளி ஜாம் பார்த்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக ஒரு செகண்ட் யோசிக்க வைக்கும், சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த தக்காளி ஜாம் பண்ணும்போது பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூர் காயில் மட்டும்தான் உங்களுக்கு பண்ணும்போது அந்த சிவப்பு கலராக இருக்கும். நாட்டு தக்காளியில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எல்லோயிஸ் கலந்த கலராக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தக்காளி வேகுதோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஃப்ளேவரும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபியை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த தக்காளி கட் பண்ணும் முக்கியமாக அந்த கண் பகுதி கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த கண் பகுதியை ஃபஸ்ட்டு சின்னதாக கட் பண்ணி வெளியே எடுத்துட்டு தான் நம்ம வந்து சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணணும். சில பேர் செஞ்சுருவாங்க அப்படின்னா இந்த கண் பகுதியோடு சேர்த்து வெட்டும்போது என்ன ஆகுனா இது நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் வேக வச்சாலுமே கூட இது வேகவே வேகவாது, சாப்பிடும்போது நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும். ஸோ அதனால் இது மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி போடலாம். அதில் வந்து சர்க்கரை எந்த அளவுக்கு போடுறோம்? சுகர் ஆட் பண்ணும்போது ஒரு கல் கூட போகக்கூடாது, ஒரு கல் கம்மியாக பார்க்கணும். ஏன்னா ஜாமோ அல்வாவோ அது பதம் எப்படி இருக்கும் அப்படின்னா நேரமாக நேரமாக தான் ஸ்வீட்னஸ் கூடும். ஸோ அது முக்கியம். இது ரொம்ப அதிகமாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மேலே ஜீராவாக வந்து பாகு மாதிரி டெபாசிட் ஆகும். உங்களுக்கு தெரியும் நேரமாக நேரமாக பார்த்தீங்கன்னா பாகுமாக டெபாசிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சாப்பிடும்போது ஜாம் பக்கத்தில் இருக்காது, ஏதோ ஒரு பாகு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அந்த பேரிச்சம்பழம் போடுறாங்க, அந்த பேரிச்சம்பழம் போடுறதுக்கு காரணம் என்ன? அந்த கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்காக பேரிச்சம்பழம் ஆட் பண்ணுவோம். அதை நீங்கள் சாப்பிடவும் பார்த்தீங்கன்னா தக்காளி ப்ளஸ் அந்த பேரிச்சம்பழம் முந்திரி பருப்பு அந்த காம்பினேஷன் சாப்பிடும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட அல்வாவுக்கு அடுத்த ஸ்டேஜ் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இதில் அந்த நெய் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது எந்த பக்குவத்துக்கு ஆயில் யூஸ் பண்ணோம், ஏன் ஆயில் யூஸ் பண்ணோம்? மனம் பார்த்தீங்கன்னா அந்த அரோமம் பார்த்தீங்கன்னா நெய்யில் மட்டும்தான் வரும், அதான் உண்மை. பட் இந்த டெக்ஸ்சர் கிடைக்கிறது அது தொட்டு அதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா குளகுலம் இல்லாமல் கெட்டித்தன்மையாக இருக்கும். நீங்கள் எடுத்தால் ரொம்ப லிக்யூடாக இருக்கும், அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டித்தன்மையாக அதே மாதிரி தொட்டு நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அந்த டெக்ஸ்சருங்கிறது நீங்கள் தொட்டியும் ஃபீல் பண்ண முடியும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறோம். வாங்க இந்த ரெசிபி நம்ம சொல்லி தரப்போறாருன்னா திரு யாஷின். யாஷினை பற்றி உங்களுக்கு தெரியும், தலைமுறை தலைமுறையாக பண்ணிட்டு வராங்க. இந்த திண்டுக்கல் சென்னை சைட்லாம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கம்பல்சரியாக பீர்னி, சென்னை சைட்லாம் பிரெட் எல் வாங்குற மாதிரி. அதே மாதிரி திருப்பத்தூர் காரைக்குடி ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணினா கம்பல்சரியாக தக்காளி ஜாம் எல்லாருமே வைப்பாங்க. பிரியாணி, தாலிச்சா, தயிர் பச்சடி, ஒரு சிக்கன், அது பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா அந்த மாதிரி வைப்பாங்க. அல்வா அதாவது ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியாவே பார்த்தீங்கன்னா தக்காளி ஜாம் தான், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷனுக்கு தக்காளி ஜாம் பெஸ்ட்டு ஒரு காம்போவாக இருக்கும். வணக்கம் யாஷன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி ஜாம் பண்ண போகிறோம். இந்த தக்காளி ஜாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ண போகிறோம். அதுக்கு நான் எடுத்துகிட்டு ஒரு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு 3 கிலோ எடுத்திருக்கேன். ஜீனி பார்த்தீங்கன்னா அதில் பகுதி தான் எடுக்கணும், 1.5 கிலோ எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே ஃபுல் ஜீனி போட்டுறக்கூடாது, அதில் பாதி போட்டுட்டு 10 லாம் நம்ம ஜீனி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து ஒரு 200 ml அளவுக்கு நெய், 100 ml அளவுக்கான ஆயில் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கான முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் அதில் பாதி ஒரு 50 கிராம் அளவுக்கான கிஸ்மிஸ் பழம் எடுத்திருக்கேன். இந்த தக்காளி ஜாமும் கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீட்லெஸ் பேரிச்சம்பளம் ஆட் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இங்கே ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நம்பர் எடுத்து அதில் ஒரு சுகர் ஒரு 50 கிராம் அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ். சரி, இவ்வளோ தான் இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் ரைட்டா? ஆமாம் சார். இந்த ரெசிபி நீங்கள் பண்ணீங்கன்னா எத்தனை நாள் வச்சு சாப்பிட்லாம்? இதை தாராளமாக 1 வாரம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா இது நம்ம மில்க் சம்மந்தமான ப்ராடக்ட், எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. மில்க் சம்மந்தமான ப்ராடக்ட் ஆட் பண்ணால் மட்டும்தான் அது சீக்கிரமாக கெட்டு போகும். ஸோ அதனால் நம்ம இங்கே ஒரு தக்காளி, சுகர், நெய் அந்த மதிப்பு கூட்டு பொருளை வச்சு தான் நம்ம பண்ணுறதுனால பெருசாக வந்து கெட்டு போகாது. சாலிடாக 7 நாள் வச்சு சாப்பிட்லாம் சார். ஓகே, ஸ்பூன் யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். கைப்பட்டினா கண்டிப்பாக எந்த பொருளாக கெட்டு போகத்தான் சார். பேரிச்சம்பளம் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்? சார், இந்த பேரிச்சம்பளம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தக்காளி பார்த்தீங்கன்னா வேக 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 என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு ரொம்ப தோலாயிரும். நீங்கள் நம்ம வெட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக தான் வெட்டியிருப்போம். இது நல்லா வெந்து மசிஞ்சிரும். அப்போது அந்த கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்காக நம்ம பேரிச்சம்பளம் ஆட் பண்ணுறோம். அந்த பேரிச்சம்பளம் தக்காளியோடு சேர்ந்து வேகும்போது அப்படி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த தக்காளி வந்து ஒரு மாதிரி ஒன்றுமே இருக்கு சேராது. கரெக்ட், ஒன்றுமே சேராது, தனித்தனியாக இருக்கும். ஏன்னா நல்லா வெந்துறதுனால ஒவ்வொன்றா இருக்கும், சின்ன 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 பீஸாக இருக்கும். அதை வந்து அந்த ஒரு கெட்டித்தன்மை கொடுக்காது, ஒரு ஜாம் பக்குவத்துக்கு வராது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேரிச்சம்பளம். சரி, ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு? சார், ஃபஸ்ட்டு இந்த தக்காளி நல்லா வேக விடணும். அதுக்கு முன்னாடி நான் இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன், ரொம்ப நைஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணும்போது ஒரு பக்குவம் இருக்குது, அந்த பக்குவத்தை நான் சொல்லிடுறேன்.
நார்மலாக தக்காளியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண் பகுதி இருக்கும். இந்த கண் பகுதியை ஃபஸ்ட்டு சின்னதாக கட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணணும். சில பேர் என்ன செஞ்சவங்க அப்படின்னா இந்த கண் பகுதியோடு சேர்த்து வெட்டும் போது என்ன ஆகுனா இது நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் வேக வச்சாலுமே கூட இது வேகவே வேகவாது, சாப்பிடும்போது நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும். ஸோ அதனால் இது மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி போடலாம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா இதை வேக வச்சு தோலை உரிச்சும் பண்ணுவாங்க, அந்த மாதிரியும் தக்காளி ஜம்ப் பண்ணுவாங்க. நம்ம பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளான மெத்தடு இந்த மேல் பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸாக வெட்டி வேக வச்சு நம்ம பண்ணப்போம். சார் ஓகே டன், க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க அந்த தக்காளியை அதில் போட்டுரும். ஆமாம், டேரெக்டாக கடையில் போடணுங்க, கடையில் டேரெக்டாக போடலாம் சார். போட்டு வேக விடணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்லா நைஸாக இருக்குது, தெரியுதுங்களா? ரொம்ப நைஸாக இருக்கும். இது நல்லா வேகணும், வேக விட்டுட்டு தான் மிச்ச ப்ராசஸ் நம்ம எல்லாமே பண்ண ஆரம்பிக்கணும். சரி ஓகே சீஃப், நம்ம இப்போ தக்காளி வேக போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி தக்காளியிலிருந்து வரக்கூடிய தண்ணியும் இந்த தண்ணியும் ரெண்டும் வத்துற அளவுக்கு நல்லா வேக விட போகிறோம். வேக விட்டுட்டு தான் சுகர் ஆட் பண்ணி மிச்ச ப்ராசஸும் பண்ண போகிறோம். அவ்வளோதான் சீஃப், இது நல்லா வேகணும். ஓகே, வெந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வேலையே. எவ்வளோ நேரம் ஆகும் வேகிறதுக்கு? ஒரு 15 to 20 minutes நம்ம டைம் கொடுக்க போகிறோம். இது நல்லா வேக வைக்கும்போது இந்த டைம் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம் ஏற்றிக்கலாம். சரி, ஏன்னா தண்ணி இருக்கிறதுனால நீ ஹை ஃப்ளேம் ஏற்றிக்கலாம். தண்ணி பற்ற பற்ற லைட்டாக ஃப்ளேம் குறைச்சிக்கணும். ஓகே, அப்போது வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அது எந்த ஸ்டேஜில் வந்து அடுத்த பொருள் யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி தக்காளி வெந்த பேர் தான் சக்கரை போடணும், ரைட்டா? ஆமாம் சார். தக்காளி வேகாமல் சக்கரை போடாதீங்க, அது வேகட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்னு சொல்லி பார்த்துட்டு சக்கரை போடலாம். செஃப், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம 15 minutes நான் சொல்லியிருந்தேன், ஆக்சுவலாக ஒரு 10 சேர்த்து எடுத்துருக்கு. ஏன்னா தக்காளியெல்லாம் கொஞ்சம் கெட்டி காயங்கிறனால ஒரு 10 சேர்த்து எடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 ஆச்சு. பட் அதோடைய பக்குவம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, அதாவது சுருங்கி இருக்கு, நல்லா சுருங்கிருச்சு. கரெக்ட், ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண அப்படின்னா சுகரையும் ஏலக்காய் போட்டு நம்ம ஆட் பண்ணி சேர்த்து பண்ணிக்கலாம். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோமா? ஆமாம், சுகர் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1.5 kilo எடுத்துருக்கோம். அதில் 3/4 kilo மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு சுகர் பத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரி, இதுதான் முக்கியமான ஸ்டேஜ். சுகர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சி லோ ஃப்ளேமில் வைக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இல்லைனா இமீடியட்டாக வந்து கீழே டெபாசிட் ஆகி உட்காந்து அடிபிடிச்சு போயிடும். அதனால அடிபிடிக்க ஆரம்பிக்கும். ஓகே தான். ஆமாம், அதுக்காக தான். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜ் தான் அந்த சக்கரை டைலூட் ஆகும். டைலூட் ஆன பிறகு கொஞ்சம் குக் பண்ணி வர டைமில் அடிபிடிக்க ஆரம்பிக்கும். ஆமாம், சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏலக்காவும் ஜீனியும் மிக்ஸ் பண்ணி பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம மிக்ஸியில் அதை போட்டுடலாம். ஒரு 4 ஏலக்காய் போட்டு அரைக்கணும்னா அந்த டைம் அரைக்க முடியாது, அதனால் சக்கரை போட அரைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வீட்டில் வெறும் ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா அப்போ வந்து நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் போட்டலாம். இது உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை எடுத்து பண்ணி அப்படி பண்ணலாம் சார். இல்லை அப்படின்னா ஏலக்காவை சில நேரம் தட்டி போடுவாங்க. ஓகே, தட்டியும் போடும்போது தட்டி போட்டுக்கலாம். ஏன்னா கம்மியான குவாண்டிட்டி பண்ணும்போது தட்டி போடுவாங்க, தட்டியும் போட்டுக்கலாம். சார், சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஜாதிக்காயும் போடுவாங்க. ஜாதிக்காயும் போடுவாங்க, சில பேர் போடுவாங்க. பட் நாங்கள் பர்சனலாக போடுறது கிடையாது. சக்கரை போட்ட பிறகு உங்களுக்கு வேலையேங்க, பக்கத்தில் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். ஆமாம், சக்கரை போட்டதுக்கு அப்புறம் தான் வேலையே. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? அவ்வளோதான் சார், தண்ணி வற்றணும். தண்ணி வற்றினதுக்கப்புறம் இனிப்பு பார்க்கணும். நான் சொன்னோம் ஒரு பங்கு கம்மியாக இருக்கும், ஒரு மடங்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை தூக்கி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் நெய் முந்திரி கிசமிஸ் போட்டு லைட்டாக வறுத்து ஊற்றினா முடிஞ்சு. சரி, பக்காவில் தக்காளி ஜாமன் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஜாமன் பண்ணும்போது இனிப்புக்கு இந்த நெய் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன்க்காக ஆயில் யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா நான் ஒரு கேட்டரிங் பண்ணும்போது நான் எல்லாத்தையும் கேட்குற ஒரு விஷயங்கள் இது, பொதுவான ஒரு விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சது நல்லது. அந்த டெக்ஸ்சருக்காகத்தான் மெயினாக இந்த ஆயில் ரோல் ப்ளே பண்ணுறது டெக்ஸ்சருக்காக மட்டும்தான். மனம் பார்த்தீங்கன்னா அந்த அரோமம் பார்த்தீங்கன்னா நெய்யில் மட்டும்தான் வரும், அதான் உண்மை. பட் இந்த டெக்ஸ்சர் கிடைக்கிறது அது தொட்டு அதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா குழப்பம் இல்லாமல் கெட்டித்தன்மையாக இருக்கும். நீங்கள் எடுத்தால் ரொம்ப லிக்யூடாக இருக்கும், அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டித்தன்மையாக, அதே மாதிரி தொட்டு நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அந்த டெக்ஸ்சருங்கிறது நீங்கள் தொட்டியும் ஃபீல் பண்ண முடியும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஆயில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண போகிறது ரொம்ப கம்மியான அளவு தான். இது 200 ml அதுக்கு பாதியே நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே டன். அப்போ அந்த சக்கரை வந்து நல்லா இருக்கட்டும். நீங்கள் பாருங்கள் அது எப்படி எந்த பகுதியில் குக் பண்ணணும்னு, எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ரெடி ஆகிச்சு சொல்லி எடுத்து வைக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அந்த சக்கரை போட்ட பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கொதிக்க கொதிக்க அது கொஞ்சம் லைட்டாக கெட்டி ஆகிட்டு வருது. நல்ல கெட்டி கலரும் மாறி இருக்கு பாருங்கள். இருக்கிற தன்மை கிட்ட வந்துருச்சு. அந்த அல்வா பக்கம்னு சொல்ல மாட்டீங்க, இனிஷியலாக பண்ணும்போது அந்த அல்வா பக்கத்துக்கு வந்துருச்சு பாருங்க. ஓகே, இப்போ இந்த சக்கரை போட்ட பேருக்கு எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு 5 ஆகும் சக்கரை போட்ட பேருக்கு வேகணும்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம கெட்டி தன்மை வருது. ஆமாம், அந்த சக்கரையை கொஞ்சம் ஓவராக குக் பண்ணிட்டா
அது கெட்டித்தன்மைனா மாறுமா இந்த மாதிரி? ஆமாம் செஃப், இது என்ன ஆகும்னா மேலே நம்ம நீங்கள் இதை வந்து இது எடுத்து ஸ்வீட் பார்த்தீங்கன்னா அது ஸ்வீட்னஸ் மட்டும்தான் தெரியும், ஜீனி அந்த பாகு தெரியாது. ஒருவேளை ஜீனி அதிகமாக போயிடுச்சுன்னா அந்த பாகு தன்மை தெரியும், அப்புறம் தெரியும். ஆமாம், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பால் ஆட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் சுகர் அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக சூடு வச்ச பாலை கொஞ்சமாக ஆட் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லை தக்காளி எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணலாம். தக்காளி ஆட் பண்ணுறத விட பெஸ்ட் நம்ம டபுள் வேலை பால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம், கொஞ்சமாக சுடு பால் லைட்டாக ஊற்றிக்கலாம், அந்த கிறிஸ்டல் தன்மை குறையும். ஓகே, அடுத்தது இப்போ பெருச்சு போகணும் செஃப், இந்த பக்கம் வந்துருச்சு அவ்வளோதான். இப்போ பெருச்சு முளை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தை இறக்கி வச்சுட்டு நெய் எண்ணெய் ஊற்றி வதக்கி இதை போட வேண்டியது. சரி ஓகே, எனக்கு கேட்டால் இப்படி கூட சாப்பிடலாம் நினைக்கிறேன். தாராளமாக சாப்பிடலாம், பட் அந்த நெய் ஃப்ளேவருக்காக நம்ம வந்து நெய் முந்திரி போட்டு ரோஸ்ட் பண்ணி பண்ணுறோம். சில இடங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது கூடயே பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, சாரா பருப்பு, வெள்ளரி விதை, அது எல்லாமே வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி, வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு பண்ணுறோம், அவ்வளோ தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சீட்லெஸ் பேரிச்சம்பழம். ஓகே, சூடாக ஆக கரைய ஆரம்பிச்சிடும் இது. ஆமாம் செஃப், போட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். அவ்வளோதான், அது நல்லா கிண்ட வேண்டியதெல்லாம் இல்லையா? இல்லை செஃப், லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேரிச்சம்பளம் எது தக்காளி எதுனே தெரியாத அளவுக்கு மிக்ஸ் ஆயிடும். நான் பார்த்தா நல்லா பொடிசை கட் பண்ணி போடுவேன். ஓ, நல்லா பொடிசை கட் பண்ணி போடும்போது அதில் போட்டது தெரியாது அது பேரிச்சம்பளமா. இது ஒன்றோட ரெண்டு மாட்டோம், ரெண்டு ஒன்று தெரிய மாதிரி நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த கெட்டித்தன்மை இருக்கணும், ஃபீல் பண்ணணும் உள்ள என்ன இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம், சொன்ன மாதிரி ரொம்ப சாப்பாக கட் பண்ணியும் போடலாம். சரி, செஃப் அவ்வளோ முடிஞ்சு முடியாச்சு. ஆமாம், இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே வடச்சட்டியில் எண்ணெய் நெய் ஊற்றி நம்ம தாளிச்சு ஊற்றிடுவோம். ஓகே, இந்த பேரிச்சம்பழம் போட்ட பிறகு அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் தான். அதை நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போடும்போது நேராக ஆக அந்த பேரிச்சம்பழம் வந்து அந்த சூட்லேருந்து அதுவும் வந்து கரைய ஆரம்பிக்கும், லைட்டாக அது ஸ்மாஷ் ஆகும். சரிங்களா, இப்போ இதில் போட்டலாமா? போடலாம் செஃப். அதே டைமில் நான் மாற்றிட்டு கடாயை நல்லா வாஷ் பண்ணி அடுத்து தாளிப்பு போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் பக்குவம், வேறு எதுவுமே இல்லை. மாத்தியாச்சு, அடுத்து செஃப் ஃபர்ஸ்ட் நெய் ஊத்தணும். இந்தாங்க தாளிப்புக்கு நெய். நான் என்ன செய்யறேனா 200 ml எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் 100 ml மட்டும் ஆட் பண்ணிட்டு அப்புறம் மிச்சம் தேவையான ஆட் பண்ணிக்க போறேன். ஓகே, அது என்ன செய்வேன் அப்படினா இதுலயே ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பு வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஃபைனலா இத வந்து தக்காளி ஜாம் சேர்த்து ஊத்துனா அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பச்சை நெய் ஊத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்காக பாதி ஹோல்ட் பண்ணிட்டேன். சரி, டன். இப்போ நம்ம ஆயில் ஊத்திக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போடணும். இந்தாங்க முந்திரி பருப்பு, வேற என்ன திராட்சை கேட்பீங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு போடணும், போட்டு லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கிஸ்மிஸ் பண்ணலாம். சரி ஓகே, காஞ்சி திராட்சை, காஞ்சி திராட்சை கிஸ்மிஸ் பண்ணலாம். இப்போ போட்டுறோம், அப்படியே வாயில் ஒன்று போடுங்க. வீட்டில் எல்லாம் பாயாசம் சக்கரை பொங்கல் இது செஞ்சாலும் இங்கே சமையல் ரெண்டு போவோம், ரெண்டு வாயில் போவோம். செஃப் இங்கே பாருங்க, லைட்டாக அந்த ரோஸ்டான கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உலர் திராட்சையை போட்டலாம். சரி ஓகே, காஞ்சி திராட்சை அவ்வளோதான் செஃப், முடிஞ்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வச்சிருக்கக்கூடிய தக்காளி சம்மா இதை மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். சரி, ரெடிமேட் கொட்ட வாதில்? ஆமாம், கொட்டி வேணும் செஃப். இது நேராக இந்தளவுக்கு அந்த நெய்யும் அந்த இதுவும் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குமா? ஆமாம் செஃப், இல்லை வெளியே தள்ளுமா? கக்குமா? வெளியே தள்ளும் செஃப். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்க, மிக்ஸ் பண்ண உடனே வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். ஓகே, இது கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ நெய்யும் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் லைட்டாக இலகின மாதிரி மாறும் பாருங்க. ஓகே, இன்னொன்று ரொம்ப சூடாக ஆகிடுச்சுன்னா அப்போ என்னென்னா அந்த ஒரு ப்ரிப்ரேஷன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அந்த அந்த நெய் எல்லாமே வெளியே தள்ள ஆரம்பிக்கும். அதனால் வந்து கரெக்டான சூடில் வந்து நெய்யும் அந்த அல்வாவும் மிக்ஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது, இப்போ சுத்தமாக இல்லை. ஆமாம் சார், ஆ இந்த மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடியா? முடிஞ்சு செஃப், அவ்வளோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு. சரி தான், இப்போ நம்ம டேஸ்ட் மட்டும் தான் பார்க்கணும். கொடுங்க, அப்படி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி, நல்லாவே சாப்பிடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணி செஃப்காக முந்திரி பருப்போட சேர்த்து, முந்திரி செஃப்காக முந்திரி நிறைய பேர் கேட்குறாங்க, முந்திரி பருப்பு நிறைய சாப்பிடலாம் கேட்குறாங்க. சரி கொடுங்க. ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? தாராளமாக சார். அப்பா சூடாக இருக்க, ஐயோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிதானமாக அப்படி உட்காந்து அழகாக சாப்பிடணும். ஆறு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஐயோ
எனக்கு ஸ்வீட்னாவே ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாருக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கறது பிடிக்கும். இனிப்புத்தன்மை கரெக்டாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி ஸ்லைஸ் பண்ணி போடணும்ல, நல்லா வெந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிடும் போது அந்த தக்காளி வந்து பாருங்கள், அந்த பல்ல போடும் போது அது கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நைஸ். அந்த கடித்து சாப்பிட்றது அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அது கூட ஒன்று ரெண்டு பேச்சம்பளம் அந்த முந்திரி பருப்பு காஞ்சிரச எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னொரு ஸ்பூன் சாப்பிடலாமா, இன்னொன்று சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. வெரி குட் ரெசிபி, கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன சொல்லுங்கள், கலரே போடாமல் கரெக்ட் சமைக்க வச்சுருக்கோம். கலர் போடலாம், இன்னும் ரெட்டிஷ் கலர் இருக்கும். ஆக்சுவல் கலர் பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். இதில் ரெட்டிஷ் கலர் ரொம்ப இருந்ததுன்னா அப்போது ஒரு மாதிரி, இது வந்து ஒரிஜினல் கலர், ஒரு மாதிரி ரொம்ப ரெட்டிஷாக இருந்ததுன்னா அது கலர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அர்த்தம். தேங்க்யூ, தேங்க்யூ யாஷின், தேங்க்யூ ஸோ மச். வெரி குட் ரெசிபி. எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் அட்ரஸ் எல்லாம் கொடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஜாஃபர் கேட்டரிங் வேமூரில் இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் இந்த ஃபீட்பேக்கு இந்த நம்பருக்கு சொல்லுங்கள். 7502022968 9443939391. இந்த மாதிரி உங்களுக்கு ரெசிபீஸ் வேறு டவுட் இருந்தால் தரமாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இந்த மாதிரி ஆர்டர்ஸ் ஏதாவது உங்களுடைய வெட்டிங் ஃபங்க்ஷன் அல்லது வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்களுக்கு காண்டக்ட் பண்ணி ஆர்டர் கொடுக்கலாம். தேங்க்யூ. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்ச விஷயங்கள் கால் பண்ணி முடிஞ்சால் ஃபீட்பேக் கொடுக்கலாம். அப்படி இல்லை நம்ம வீட்டு சைடில் ஃபங்க்ஷன் வந்தாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். அது நல்ல தரமான சாப்பாடு, ஒரு நல்ல நீட்டாக பாரம்பரியமாக பண்ணிட்டு வராங்க. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. நிறைய பேர் அந்த ஜாம் சொல்லும் போது அந்த பக்குவ பதப்படுத்தி வச்சிருக்க அந்த ஜாம் தான் சாப்பிட்டு பழகிருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பண்ண முடியும் சொல்லிட்டு கல்யாண வீட்டு வெட்டிங் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி ஜாமும் ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக மாதத்தில் ஒரு வாட்டி நீங்கள் பண்ணுவீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும, ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக் கேர்.